வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 10வது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிறைவு. வாக்கெடுப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஆயுதங்களை வைத்திருந்த லோரி. வாக்களிப்பு நிலையத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சடலமாக மீட்பு. ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479827784. வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் 10வது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை நடைபெற்றது. பாதுகாப்பு தரப்பினரது முழுமையான ஒத்துழைப்புடன் பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகளின் சகல பணிகளும் சிறந்த முறையில் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் நாடளாவிய ரீதியில் 13421 வாக்களிப்பு மத்திய நிலையங்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல்கள் சட்டத்துக்கும் பொதுச்சட்டத்துக்கும் அமைய பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு போலீஸ் உட்பட முப்படையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் என சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு போலீஸ் உட்பட முப்படையினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பதில் போலீஸ் மா அதிபரும் சட்டத்தரணியுமான நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிடும் உத்தியோகபூர்வ முடிவுகள் மீது மாத்திரம் மக்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்த்தனவிற்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சந்தக ஜயசுந்தர மேன்முறையீட்டு நீதிமன்றில் அறிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னதாக தகவல் கிடைத்தும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் நிலந்த ஜெயவர்த்தனவிற்கு எதிராக சமூக மற்றும் அமைதி நிலையத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான சோபித ராஜகருணா மற்றும் மகே கோபல்லவா ஆகியோர் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் பிப்ரவரி 27 திகதி மனுவை மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைக்குண்டு, துப்பாக்கி, வாள், தோட்டாக்கள் மற்றும் 2 கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கூடிய லொரியொன்றினை பற்றி நேற்றைய தினம் சூரியவிவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் லொரியொன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக சூரியவிவ போலீசார் தெரிவித்துள்ளனர். வாக்கெடுப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்த ஆயுதங்களை தயாராக வைத்திருந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் லொரியின் உரிமையாளரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பான மேல விசாரணைகளை சூரியவிவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் சைவ தமிழ் வித்தியாசாலையில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் எனும் போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை மீட்ட கோப்பாய் போலீசார் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் சடலத்தை ஒப்படைத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தினால் இன்றைய தினம் காலை குறித்த வாக்களிப்பு நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதுடன் பிரிதொரு போலீஸ் உத்தியோகத்தர் கடமைக்கு அமர்த்தப்பட்டு வாக்களிப்பு சுமூகமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து இலங்கையர்களின் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி குவைத், ஜப்பான் மற்றும் கட்டார் தூதரகங்கள், ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன், கனடாவின் டொராண்டோ, இத்தாலியின் மிலான் மற்றும் துபாய் தூதரகங்கள் மூலம் இந்த முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள எந்த ஒரு பிரதேச செயலகத்தில் இருந்தும் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அமைக்கப்பட்டுள்ள முறைமைக்கேற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் இந்த சான்றிதழ்களை வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் மற்றும் வெளிவிவகார அமைச்சினால் EBMD தரவு கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் முன்னாள் அமைச்சர்கள் தங்கியிருந்த உத்தியோகபூர்வ இல்லங்களில் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. அதற்கமைய 30 உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக 50 மேற்பட்ட ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிககுமார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் தகுதியானவர்களிடம் ஒப்படைக்கும் வரை இந்த பாதுகாப்பு திட்டம் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தோனேசியா பாலி, கிழக்கு நுசா தெங்கரா மாகாணத்தில் உள்ள லெவோடோபி எரிமலை வெடிப்பினால் வெளியேறும் சாம்பல் துகள்கள் வானில் 10 கிலோமீட்டர் உயரத்திற்கு பறந்து காணப்படுவதால் இந்தோனேசியாவின் பாலி சுற்றுலா தீவுக்கான விமான சேவைகளை பல சர்வதேச விமான நிறுவனங்கள் ரத்து செய்துள்ளன. வானத்தில் எரிமலை சாம்பல் சூழ்ந்து காணப்படுவதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாலிக்கு விமான பயணங்கள் இடைநிறுத்தப்பட்டதாக ஜெட்ஸ்டார் மற்றும் குவாண்டாஸ் ஆகிய விமான சேவைகள் தெரிவித்துள்ளன. அதேவேளை ஏர் ஏசியா மற்றும் விர்ஜின் ஆகிய விமான சேவைகளும் விமான பயணங்களை ரத்து செய்துள்ளதாக பிளைட் ராடர் 24 என்ற விமான கண்காணிப்பு வலைத்தளம் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் சிறந்த சுற்றுலா பகுதியாக பாலி காணப்படுவதோடு ஆஸ்திரேலியா சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாக திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி டக்வத் லூயிஸ் முறைப்படி 45 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. தமிழை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 49.2 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 324 ஓட்டங்களை பெற்ற நிலையில் மழை காரணமாக போட்டி சில மணி நேரம் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. மழை குறுக்கிட்டதால் டக்வத் லூயிஸ் முறைப்படி நியூசிலாந்து அணிக்கு 27 ஓவர்களில் 221 ஓட்டங்கள் வெற்றியில் நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 27 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 175 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தோல்வியை தழுவியது. இதன்படி 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் குசல் மெண்டிஸ் 143 ஓட்டங்களையும் அவிஸ்க பெர்னாண்டோ 100 ஓட்டங்களையும் பெற்று ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் தமது 4வது சதத்தினையும் பூர்த்தி செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 10வது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிறைவு. வாக்கெடுப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஆயுதங்களை வைத்திருந்த லொரி. வாக்களிப்பு நிலையத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சடலமாக மீட்பு. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். GTA-யில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம்.